Jaffna Nature World. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் இயற்கை உலகத்திலிருந்து உங்கள் உறவாக என்றும் ரவிச்சந்திரன் மகாலட்சுமி நரோஜன். இன்றைய காணொளியானது நாம் கடந்த காணொளியில் கலந்தாலோசித்த விடயங்களுக்கான ஒரு தீர்வாக அமைகின்றது. அதாவது கல்வியில் மாணவர்கள் முகங்கொடுக்கும் சவால்களுக்கான தீர்வுகளும் முன்வைப்புகளும் ஆலோசனைகளும் அடங்கிய ஒரு காணொளியாக இந்த காணொளி காணப்படுகின்றது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் பெரிதும் எதிர்நோக்கும் ஒரு பெரிய ஒரு சவாலாக பாடச்சுமையானது காணப்படுகின்றது. அதாவது மாணவர்களுக்கான அந்த பாடப்பரப்பு பாடத்திட்டத்தில் உள்ள அந்த பாடச்சுமையின் காரணமாக மாணவர்களுடைய அந்த கல்வி கற்பதற்கான அந்த இயலுமை அதற்கான ஒரு பெரிய சவாலாக காணப்படுகின்றது. ஆகையால் அரசாங்கமானது அந்த பாடத்திட்டங்களை மீளாய்வு செய்து மாணவர்கள் இலகுவாக தெளிந்து ஒரு கல்வி கற்று ஒரு இலகுவான முறையிலேயே அவர்கள் சகல பாடங்களையும் ஒரு சமநிலையோடு கற்பதற்காக ஏற்பாடுகளை அரசாங்கமானது செய்தால் மட்டுமே மாணவர்களுடைய அந்த உளநலனானது ஒரு சமநிலையோடு பேணப்படும். அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் அரசாங்க பாடசாலைகள், அதாவது அரச பாடசாலைகள், அரசாங்க பாடசாலைகளினுடைய தரமானது அது என்றும் அந்த தரமாகவே காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த தனியார் துறையினுடைய ஆதிக்கம், அதாவது தனியார் பாடசாலைகள், தனியார் கல்வி நிறுவனங்களுடைய அந்த ஆதிக்கத்தினால் பாடசாலை, அதாவது அரசாங்க பாடசாலைகளானது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால்களை எதிர்நோக்குகின்றது. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் சமூகத்தினருக்கும் அரசாங்க பாடசாலைகளின் உடைய முக்கியத்துவம் பற்றிய ஒரு தெளிவான விழிப்புணர்வு ஒன்றை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறாக நாம் பெற்றோர்கள் மத்தியில் அரசாங்க பாடசாலைகளுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சரியான வகையில் கொண்டு சேர்க்கும் பட்சத்தில் மட்டும்தான் பெற்றோர்கள் அயல் பாடசாலைகள், அரசாங்க பாடசாலைகள், அதாவது அயலிலேயே அரசாங்க பாடசாலைகள் சிறந்த வகையிலேயே இயங்கிய வண்ணம் இருக்கின்றன. ஆனால் தேவையற்ற ஒப்பீடுகள் காரணமாக இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் நகர பாடசாலைகளுக்கும் தனியார் பாடசாலைகளுக்கும் மாணவர்களை சேர்க்கின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்களுக்கான ஒரு சமநிலை, மாணவர்களுக்கான உளவியல், மாணவர்களுக்கான நடத்தை கோலங்கள் அனைத்தையும் நாம் உற்று நோக்கியே ஒரு மாணவருக்கான கல்விக்கான நமக்கு அந்த தளத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்களுடைய அந்த உளநலங்கள், மனவளர்ச்சியல் மற்றது அவர்களுக்கான திறன்களை மதிப்பீடு செய்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் அயலில் உள்ள பாடசாலைகளிலேயே நாம் சேர்ப்பது, அதுவும் அரசாங்க பாடசாலைகளில் சேர்ப்பது என்பது ஒரு இக்காலகட்டத்துக்கு ஒரு சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும். அதோடு அரசாங்க பாடசாலைகள் அந்த வசதி சேவைகள் கட்டணம் மட்டுமே அறவிடப்படுகின்றது. மற்றும்படி இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் இலவச கல்வி. எவ்வளவோ நாங்கள் உண்மை இயல்பாக இயற்கையோடு இணைந்து சிறந்த ஒரு கல்வி கற்பதற்கான சூழ்நிலைகள் நாம் தாம் தேர்வு செய்து நாம் அதை முன்னெடுக்க வேண்டும். அதை விடுத்து லட்சக்கணக்கிலேயே அனுமதி பெறுவதற்கு ஆன தனியார் கல்வி பாடசாலைகள், அதாவது தனியார் பாடசாலைகளை நாங்கள் சேர்ப்பது, மற்றது பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான பணங்களை கொடுத்து குழு வகுப்புகள், தனியார் கல்வி நிலையங்களுக்கு வகுப்புகள், அதாவது அதுலேயும் குழு வகுப்புகள், பிறகு வீட்டில் ஊப்பிட்டு படிப்பிக்கிறேன் என்று அப்படி அப்படி நாங்கள் காசை நாம் தேவையற்ற விதத்தில் நாம் செலவு செய்யாது. நாம் எந்த ஒரு மாணவரும் படிக்கிற பிள்ளைங்கையும் படிக்கும், சரிதானே? அது நாம் இடங்களிலேயே இருக்கிற நல்ல நல்ல அரசாங்க பாடசாலைகளை நாங்கள் நம்மட பிள்ளைகளை சேர்த்து படித்தா நமக்குத்தானே நல்ல ஒரு நம்மட கண்காணிப்பில் இருப்பினும், இப்போ நம்மளுடைய வழிப்படுத்தலை இருப்பினும் அதுகளை பெற்றோர்கள் புரிந்து செய்ய வேண்டும். அதை விடுத்து மற்றவர்களோடு ஒப்பிட்டு அந்த ஒப்பீடுகளை தவிர்த்தாலே இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு சிறந்த ஒரு கல்விக்கான தீர்வு என்பது மாணவர்களுக்கும் எட்டப்படும், பெற்றோர்கள் மத்தியிலும் ஒரு தெளிவானது கிடைக்கப்படும் என்பதுதான் எமது கருத்தாகும். அதோடு இன்றைய காலகட்டத்தில் பாடங்களை நயமாக
திட்டமிட்டு, அதாவது அந்த பாடப்பிறப்பில் நாங்கள் ஒரு மீட்டல் செய்து அந்த பாடப்பிறப்பு மாணவர்களுடைய பாட சுமையை குறைப்பதற்காக பாடத்திட்டங்களை அதில் ஒரு மீள்பரிசீலனை செய்யும்போது பாடங்களை நயமாகவும் சிறப்பாகவும் மாணவர்கள் இலகுவாக புரிந்து அதை விளங்கி கல்வி கற்பதற்கு தேவையான ஒரு செயலை ஆற்றுகை செய்ய வேண்டும். அதற்காக தகுதி வாய்ந்த எழுத்தாளர் குழுவை அமைத்து நடுநிலைமையோடு ஒரு பாடத்திட்டமானது சிறந்த வகையிலேயே முன்வைக்கப்பட்டு அது வெளியீடு செய்யப்பட வேண்டும். அதோடு இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கான அறநெறிக் கல்வி, அதாவது ஆன்மீக கல்வி என்பார்கள், அந்த ஆன்மீக அறநெறிக் கல்வி, மற்றது பாலியல் கல்வி, மற்றது சமூக கல்வி என்பன பற்றி நாம் தெளிவான ஒரு விளக்கத்தை மாணவர்கள் மத்தியில் நிச்சயம் ஏற்படுத்த வேண்டும். இப்போ எந்த ஒரு இதுலேயும் ஒரு ஒரு ஓரியன்டேஷன் என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ன்றது பேரளவில் இல்லாமல் நாம் அதை நாங்கள் செயல் வடிவிலையும் காட்டணும். சரிதானே? இப்போ மாணவர்கள்ன்றா அவர் அந்த இளம் பிராயத்தில் அவர்களுக்கான அந்த அவர்களுக்கு நாம் இப்போ சொல்கிறது தான், இப்போ அந்த கிளி சொல்கிற மாதிரி தான், இப்போ நாம் சொல்கிற எங்களோட சிந்தனை சொல்கள் செயல்களில் உள்ள மாற்றங்கள் நல்லதை விதைத்தால் தான் நல்ல விளைச்சல்களை அறுவடை செய்யலாம் என்பது போல் நாம் அதை தெளிவான ஒரு தனித்துவமான பாதையை அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசனைகளாகவும் இருந்து வழிகாட்ட வேண்டும். அப்பொழுது தான் அவர்கள் ஒரு சரியான ஒரு இலக்கை நோக்கி சிறந்த ஒரு சமநிலையோடு பயணிப்பதற்கு அது வழிவகுக்கும். ஆகவே நாம் அந்த சிறு வயதிலேயே ஆன்மீக கல்வி பற்றியும் பாலியல் கல்வி பற்றியும் சமூக கல்வி பற்றியும் நாம் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் என்பது மாணவர்களுக்கு கொடுத்தால் எந்த ஒரு மாணவனும் எந்த ஒரு நிலையிலும் ஒரு நேர்கொண்ட பார்வையில் சமூகத்தில் சிறப்பான வகையிலேயே தன்னுடைய சிந்தனை சொல் செயல்களால் தன்னுடைய இலக்கு மற்றும் தன்னுடைய சகல துறைகளிலான ஆளுமைகளையும் விருத்தி செய்து தன்னுடைய வல்லமைகளோடு வளங்களோடு தன்னுடைய கல்விப்பாதை ஒளிமயமான எதிர்காலத்துக்காக தன்னுடைய நிகழ்காலத்தை நிறைவளராகி பயணித்து சிறந்த ஒரு பெறுபேட்டினை தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பாடசாலை, தன்னுடைய சமூகம், தன்னுடைய நாட்டுக்கென்று ஒரு சிறந்த ஒரு பெறுபேட்டை அடையக்கூடியதற்கு ஒரு இலகுவான ஒரு ஏற்பாடை நாம் ஆரம்பத்திலிருந்தே செய்தால்தான் அந்த இலக்கை இலகுவாக அடைய முடியும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பாடசாலைகள் அனைத்திலும் நூலகம் இருத்தல் அவசியமாகும். அப்படி இருக்கின்ற நூலகத்தில் நாம் அந்த சகல பாடசாலைகளிலும் நூலகம் தொடர்பான நூல்களை சேகரித்து அந்த பாடசாலையினுடைய நூலகத்தை கட்டமைத்து மேலும் மேலும் பல நூல்களை நாம் நூலகத்திலேயே நாம் சேகரித்து அந்த நூலகத்தை விசாலமாக்குவதன் மூலம், அதாவது நூலகத்தை பெருப்பித்து நூலகத்துக்குரிய நூல்களை சேகரித்து நூலகத்தை ஒரு தரமான இதோடு பாடசாலைகள் ஒரு நூலகத்தையும் நாம் அதை கட்டமைத்து சகல பாடசாலைகளிலும் நூலகர் என்ற ஒரு பதவி கட்டாயம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்லூரியில் சிந்தனை கூடமாக நூலகம் இருக்கும். அப்பொழுது எல்லா இடங்களிலும் அந்த பரவலான நூல்கள் அந்த நூலகத்தில் இருக்கும்போது மாணவர்கள் தங்களுக்கு தேவையான நூல்களை பெற்று அந்த நூல்களை கற்று அதில் தங்களுடைய சிந்தனை சொல் செயல்களால் தங்களை மென்மேலும் வளர்த்து சிறந்த ஒரு வாழ்க்கையில் லட்சியங்களுடன் குறிக்கோள்களுடனும் பயணிக்க முடியும். வாசிப்பதால் மனிதன் பூரணமடையலாம் என்று சொல்வார்கள். நிச்சயம் அது நிதர்சனமான உண்மையாகும். ஆகவே அந்த வாசிப்பு பழக்கத்தை நாம் சிறுவயதிலிருந்தே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பது நான் கடந்த காலங்களில் சொன்ன மாதிரி தான், இந்த கையடக்க தொலைபேசிகள், மடிக்கணினிகள், அப்படி கனகன இதுகள் வந்துட்டுது. இந்த இலத்திரனியல் சாதனங்கள் கணக்கு கணக்கு இருக்குது. அது ஒரு மாணவர்களுக்கு பெரிய சவால். அது உடல் நலன் சார்ந்த சவால், உளநலன் சார்ந்த சவால், மற்றது சமூக நலன் சார்ந்த சவால்.
இது மூன்றிலும் பெரிய ஒரு சவாலாக இருக்குது. சரிதானே? ஆகவே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தில் உள்ள நலன் பிரிம்பிகள் இதை புரிந்து செயலாற்ற வேண்டும். எந்த ஒரு நாட்டினுடைய அரசாங்கமானது ஒரு நடுநிலைமையோடு சிறப்பாக இயங்குகின்றதோ அந்த நாடு வளம் பெறும். ஒரு நாட்டுக்கு இறைமை என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும். அதே போல் எந்த ஒரு மனிதனுக்கும் இறை பயபக்தி என்பது இருக்க வேண்டும். அப்பொழுது தான் எல்லோரும் சகல சௌபாக்கியங்களோடும் வாழ்வதற்கான வழி பிறக்கும். அந்த நிலை எதிர்காலத்தில் நிச்சயம் பிறக்கும். அந்த நம்பிக்கை எமக்கு உண்டு. அதை கடவுள் நிச்சயமாக அதை சிறந்த வகையிலேயே முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. என்றால் கடவுள் என்பதை நாம் விளங்கிய வகையில் சிலதை தெளிவு ஏற்படுத்துவதற்குத்தான் சில சில மாற்றங்களும் சில புரிதல்களையும் ஏற்படுத்தி சில ஒரு சோதனைகளுக்கு உட்படுத்தித்தான் சில வேதனைகளை கண்டுதான் சில சாதனைகளை அடைய முடியும் என்பார்கள். அதுபோலதான் இப்பொழுது எமது பாரம்பரிய கல்வியானது குருகுல கல்வி இருந்தது. அதனுடைய மகிமையும் முக்கியத்துவம், அதனுடைய ஒரு உயர்ந்த நிலையை நாம் அறியாது. யார் யாரோ நம்மை ஆட்சி செய்யும் போதெல்லாம் நாம் அவர்களுடைய கல்விதான் பெரிது பெரிதென்றெல்லாம் நாம் எம்மலை அறியாமல் எமது ஆட்சியாளர்கள் அதை ஏற்று அதால் அரசன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழி என்பார்கள். அதுபோல தான் அந்த அரசாங்கங்கள் தங்களை மறந்து செய்தார்களோ, சலுகைகளுக்காக செய்தார்களோ, எண்ணத்திற்காக செய்தார்களோ அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனால் எம்முடைய பாரம்பரியம், எம்முடைய பாரம்பரிய மொழிக்கல்வி, எம்முடைய நெறிக்கல்வி, அதாவது சைவ நெறிக்கல்வி, சமயக்கல்வின்னு சொல்வார்கள், மற்ற சமூக கல்வி, ஒரு சமூக கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகும். மாணவர்களுக்கு இந்த சமூகம் பற்றிய ஒரு தெளிவை நாம் உருவாக்க வேண்டும். அதே போல் சுற்றுச்சூழல் தொடர்பாகவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அது தொடர்பாகவும் மாணவர்களுக்கான ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சுற்றுச்சூழலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே மாணவர்களுக்கு பாடசாலையில் அனைத்து வளங்களிலும் உள்ள அந்த ஒரு தெளிவை ஏற்படுத்தும் பட்சத்தில் மாணவர்கள் தங்களை அறிந்து தெளிந்து அவர்கள் தாங்களாகவே ஒரு லட்சிய பாதையில் பயணிப்பதற்கு அது இலகுவாக இருக்கும். அத்துடன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் மனம் விட்டு பேசி ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு இடைவெளியை தவிர்த்து அவர்களை ஒரு நல்ல ஒரு ஒரு இடைத்தொடர்புடன் அந்த ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வோடு செயலாற்றுவதற்கான அந்த இதுகளையும் நாம் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கான அந்த தொடர்பை அதிகரிக்க வேண்டும். அதுபோல் இன்றைய காலகட்டத்தில் கடந்த காலத்தை விட பெரிய ஒரு சவாலாக இருப்பது இந்த சினிமா. இந்த சினிமா என்பது ஒரு ஆரம்ப காலத்தில் சமூகத்துக்கான சீர்திருத்த கருத்துக்கள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன சினிமாக்கள் வந்தன. ஆனால் இன்று சமூகத்தை சீரழிப்பதற்கான சினிமாக்கள் வருகின்றன. ஆகையால் நாங்கள் சினிமா என்பது இன்று தொழில்முறையாகி அது ஒரு பணத்தை மட்டும் லாபம் பார்க்கும், முதலீடு செய்து லாபம் பார்க்கும் ஒரு துறையாக மாறிவிட்டது. ஆகையால் இந்த போதை பொருட்கள், சினிமா மற்றது தவறான இணையதள பக்கங்கள் அது தொடர்பாக மாணவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் நினைத்தால் இலகுவாக முடியும். இந்த இணையதளங்களில் உள்ள தவறான பக்கங்களை அந்த நம்முடைய நாட்டுக்குள்ளேயே அதை நாங்கள் தவிர்க்கலாம். அது அரசாங்கம் நினைச்சா முடியும். ஏன் இந்த அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோதறிய இல்லை? அரசாங்கம் நினைச்சா இந்த போதை பொருட்களை இந்த நாட்டில் விட்டு அகற்றலாம். அப்புறம் என்னத்துக்கு போதை ஒழிப்பு வாரம், போதை இந்த வாரம் மட்டும்லாம் கொண்டாடுவாங்க? அதை நினைத்தா எனக்கு சின்னலேருந்து சிரிப்பு வரும். இப்போவும் நான் நினைச்சா சிரிப்பு தான் வரும். அரசாங்கமே இந்த போதைப் பொருட்களுக்கான அந்த இதுகளை அனுமதிகள், அது அந்த போதைப் பொருட்கள்னு என்ன, இந்த மதுபானங்கள், மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம், அதை துறக்கல் நடத்தலாம் இல்லாமல் அதை அனுமதியெல்லாம் வழங்குறதும் அரசாங்கம் தான். பிறகு போதைப் பொருள் ஒழிப்பு வாரம், போதைப் பொருள் ஒழிப்பு தினம் என்று எல்லாம் செய்வாங்க. இப்போ நீங்கள் சிறந்த ஒரு திட்டமிடுத்தீங்கன்றா சிறப்பாகவே அதை இப்படியான தேவையில்லை. இப்படி என்னது தினம் போதைப் பொருள் இல்லைன்னு நீங்கள் உங்களுக்கு வருமானம் வேணுன்றதுக்காக நீங்கள் அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இது மாணவர்களுக்கு ஒரு இதாக இருக்கின்றது. இப்போ சினிமா வரும் என்றால் முதலில் வேறொரு நாட்டினுடைய சினிமா எங்களுடைய நாட்டுக்குள் வெளியிடப்படும் என்றால் முதல் தணிக்கை குழு கொண்டு அமைத்து தணிக்கை செய்தப்பட்டு தான் வெளியிட வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி இல்லையே, யாரும் அதை கண்காணிக்கிறீங்க இல்லையே. எந்த நாட்டு படமும் இங்கே ஓடுது, அது மாணவர்களும் பார்க்கின்றார்கள், மாணவர்கள் பார்க்கின்றார்கள். அதை நினைக்கும் போது நீங்கள் சிந்திப்பதில்லையா? ஆரம்பத்தில் ஒரு மாணவர்களுக்கு சிந்தனை சொற்கள் செயல்களில் தான் ஒரு சிறப்பான அந்த நாங்கள் அந்த ஒரு நிலையை தெளிவு ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் இன்றைய கால சினிமாக்களை பார்க்கின்றார்கள்,
இன்றைய காலத்தில் தவறான அந்த இணையதள பக்கங்கள் விளம்பரங்களாக பார்க்கின்றார்கள். சிலவர்கள் மற்றவர்களுடைய சில சில தவறான வழிகாட்டல்களால் அதை தேடி செல்கின்றார்கள். இன்றைய கால அந்த நடிகர் நடிகைகள் அப்படின்னு பார்த்து அவர்களுடைய உடைகள், அவர்களுடைய அந்த போதை, அந்த ஏதாவது அந்த திரைக்காட்சிகள் ஏதாவது போதை சம்பந்தமான ஏதாவது மதுபானம் மற்றது புகை சம்பந்தமான ஏதாவது காட்சிகள் வந்து அதுகளை அதை முன்மாதிரியாக பார்க்குற மாதிரியான அந்த காட்சிகள் அமைக்கப்படுகின்றன. அது முன்மாதிரியானதல்ல. அப்படியான அது பணத்துக்காக நடிக்கின்றார்கள், அது ஒரு தொழில்முறையாக நடிக்கின்றார்கள் என்பதை தெளிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய மாணவர்களுக்கான ஒரு தெளிவு வரும். அதை பெற்றோர்கள் முதல் குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள், மற்றது மற்றது ஆசிரியர்களும் அதை ஆரம்பியுங்கள். அதேபோல் சமூக நலம்பிரும்பிகளும் ஆரம்பிக்கும் பட்சத்தில் இந்த சமூகமானது ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்போடு வரும். இப்பொழுது இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆசிரியை ஒரு பெற்றோராக இருக்கிறாள், சரிதானே? அப்போ அவள் பள்ளிக்கூடத்துலேயும் போய் ஒரு ஆசிரியை தொழில் செய்யுங்க, அப்போ அவள் பிள்ளை வீட்டில் பிள்ளைகளை வழிபடுத்துவேன். அப்போ பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமாக அவள் கட்டமைக்க, அதே மாதிரி அங்கே பாடசாலையிலையும் சென்று அவள் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தெளிவை ஏற்படுத்தும் பட்சத்தில் அப்போ அவளுக்கு ஒரு தன்னிறைவு பிறகு தன்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், மாணவர் சமூகம் நல்ல ஒரு நெறியோடு வழிப்படுத்தப்படுகின்ற ஒரு மன ஆறுதலும் பிறகு அவள் அதற்கான செயல்களை வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அதுக்காக நாங்களே எங்களிலிருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மற்றது ஒவ்வொரு மாணவர்களையும் சுயமான ஆற்றல்களை சுயமதிப்பீடு செய்வதற்கான ஒரு இதை அவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். அதாவது அவர்களை அவர்கள் சுயமதிப்பீடு செய்து அந்த துறைகளில் நாங்கள் இனங்காட்டி வழிகாட்டி விட்டு அவர்கள் பிறகு தாங்களாகவே தங்களை முன்னேற்றி வளர்ந்துடுவார்கள். மற்றது மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை அவர்களுக்கு மாணவர்களுக்கு விளங்கி சொல்ல வேண்டும். மற்றது பெற்றோர்களுக்கான அந்த விழிப்புணர்வு, நான் முதலில் சொன்ன மாதிரி தான் பெற்றோர்களுக்கான அந்த விழிப்புணர்வு செய்தல் முக்கியமானது. மற்றது அறநெறி தொடர்பாக, அறநெறி கேள்வி தொடர்பாக நாம் அவர்களுக்கு மாணவர்களுக்கு சிறந்த விளிமைய ஒழுக்க நெறியான பண்புகளை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதை பின்பற்றி எதிர்காலத்திலும் சிறந்த ஒரு ஒரு என்ன வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆரம்பத்திலேயே அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அதே அந்த ஆன்மீக நாட்டம் ஒன்று தான் மாணவ அந்த பயபக்தி இருக்கணுங்க. நான் முதல் சொன்ன மாதிரி தான் நாட்டுக்கு இறைமை எப்படி முக்கியமோ அதுபோல் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இறை பயபக்தி இருந்தால் அவன் செழிப்பான், நீடித்து நிறைவாளர் ஆரோக்கியங்களோ என்றும் வளமை வாழ்ந்த வண்ணம் அந்த நிலை என்பது மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும். அதேபோல் இப்போ மாணவர்களுக்கு ஆன்மீகம் தொடர்பாக அந்த வெள்ளிக்கிழமைகள் அந்த கூட்டு பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் அப்படியான இதுகளில் பங்கு பெற்றது, அவர்களுக்கான அந்த சிந்தனை சொல் செயற்களோடு அவர்களுக்கான அந்த போட்டிகளை வைத்து பரிசுகளை வழங்குறது அதுகளை செய்ய வேண்டும். இப்போ அந்த சனி ஞாயிறு விடுமுறை தினங்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியான தினங்களை ஒதுக்கி மாணவர்களுக்காக அந்த உறவுகள் உறவினர்கள் குடும்பத்தினருடன் அவர்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி அவர்கள் ஒரு மகிழ்வாக அந்த ஓய்வு நேரத்தை பிரயோசனமாக கழிப்பதற்காக நாம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதேபோல் இந்த திருக்குறள் மற்றது நல்ல அறநர் நூல்கள் எல்லாமும் தாய் தமிழ் மொழியில் இவ்வளவோ பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த திருக்குறளே தான் நாங்கள் படித்தோம் என்றால் அது இவ்வளோ ஒரு பெரும் பொக்கிஷத்தை அந்த திருவள்ளுவர் என்பவர் நமக்கு அருளியிருக்கிறார். அது அப்படியான அந்த அறநூல்கள் பற்றியெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாலே ஒழுக்கமான ஒரு மாணவர் சமூகத்தை நாம் காண முடியும். ஆகையால் நாம் இந்த நிலைமைகள் இல்லை இந்த சவால்கள் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிட்டுது, நாம் அதிலிருந்து எப்படி எப்படி முன்னுக்கு வர என்பதை நாம் தெளிவாக அறிவதன் மூலம் சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். மாணவர் சமூகத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைத்தால் மட்டும் எல்லா வகையிலும் சரிதானே, அனைவருடைய ஒத்துழைப்பு கிடைத்தால் மட்டுமே நாம் அந்த முழு பூரணமான ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்கான அந்த ஒரு இலக்கினை அடைவதற்கான எல்லா வழி வகையையும் நாங்கள் சீராக பூர்ணப்படுத்த முடியும். ஆகவே எல்லோரும் இதற்கான அதாவது என்ன பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றது கல்வி சார்ந்த அந்த நலன் பிரிம்புகள் சமூக நலன் பிரிம்புகள் அனைத்து தரப்பினரும் இதில் பங்கு பற்றி சிறந்த ஒரு இதை நாம் முன்னெடுக்கும் பட்சத்தில் அதாவது செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பட்சத்தில் படிப்படியாக நம்முடைய மாணவர் சமூகத்தினுடைய அனைத்து சவால்களிலிருந்து அவர்களை தெளிவுபடுத்தி அவர்களை சீர்படுத்தி அவர்களை கட்டமைத்து நாம் ஒரு சிறப்பான ஒரு சமநிலையான வாழ்க்கையை வாழலாம் என்பது
எமது கருத்தாகும். ஆகவே இன்றைய தினம் இந்த காணொளியில் நான் அனைத்து விடயங்கள் பற்றியும் ஆராய்ந்துள்ளேன். ஆனால் இது பற்றி இன்னும் பல விடயங்கள் உள்ளன. ஆனால் நாங்கள் அந்த நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு இன்றைய காணொளியினுடைய இந்த இவ்வளவு சாராம்சத்துடன் இதனை நான் பூரணம் செய்கின்றேன். எதிர்வரும் சிறந்த ஒரு தலைப்போடாக சந்திப்பதற்கு உங்களை காத்திருக்கின்றேன். யாழ்ப்பாணம் இயற்கை உலகத்திலிருந்து உங்கள் உறவாக என்றும் ரவிச்சந்திரன் மகாலட்சுமி நிரோயன். வாழ்க வளங்களுடன், என்றும் நன்றிகளுடன்.